அணைவுச் சேர்மத்தில் கலைச்சொற்களை அடுத்து வந்து ஒரு அணைவுச் சேர்மத்துக்கு எவ்வாறு ஐயுபிஎஸ்சி பெயரிடுதல் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மூன்று சேர்மம் வந்து நான் போர்டில் எழுதி போட்டிருக்கேன். நான் பார்த்தோம்னா K4 எஃப்இசிஎன் 6 என்ற ஒரு சேர்மம், மற்றொன்று வந்து சிஓ H2O 6+3+ என்ற சேர்மம், அடுத்து கடைசியாக பார்த்தோம்னா வந்து சிஆர்இஎன் த்ரைஸ் CL3. இந்த மூன்று அணைவுச் சேர்மம், இந்த மூன்று அணைவுச் சேர்மத்திற்கு எவ்வாறு பெயரிடுதல் அதை கற்றுக்கிட்டால் எந்த ஒரு அணைவுச் சேர்மம் கொடுத்தாலும் வந்து நம்ம எளிதில் வந்து பெயரிட முடியும். இது பெயரிடுறதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும், அது எளிமையான விதிகள் தான். முதல் விதி என்னென்னா வந்து கொடுக்கப்பட்டுள்ள அணைவுச் சேர்மத்தில் நேரயணி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நேரயணி எங்கே இருக்கும்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு வலதுபுறம் இருக்கிறதான் வந்து நேரயணி. கொடுக்கப்பட்டுள்ள மூன்று சேர்மத்தில் ஒரே ஒரு சேர்மத்தில் மட்டும்தான் வந்து என்ன இருக்குன்னா K4 என்ற நேரயணியானது காணப்படுகின்றது. ஸோ K4னா பொட்டாசியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பொட்டாசியம் என்பது நேரயணி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும், நேரயணிக்கு பெயர் கொடுக்கணும், பொட்டாசியம். அடுத்து பார்த்தோம்னா வந்து நேரயணி பெயர் கொடுத்த பிறகு ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டுக்கு உள்ள என்னென்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மைய உலோக அயனி இருக்கும், அடுத்து வந்து ஈனிகள் காணப்படும். இதற்கு நேரயணி பிறகு என்ன கொடுக்க போகிறோம், ஈனிகளுக்கு பெயரிட போகிறோம். ஸோ ஈனிகளில் நமக்கு நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா வந்து மூன்று வகையை வந்து நம்ம கவனிக்க போகிறோம். நேர்முனை ஈனிகள் இருக்கா, எதிர்முனை ஈனிகள் இருக்கா, அடுத்து வந்து நடுநிலை மூலக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். நேரயணி, நடுநிலை மூலக்கூறுகள், எதிரயணி, மூன்று இணிகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டாக H2O அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அக்குவா, CO கார்போனைல், F- ஃப்ளூரிடோ, CL- குளோரிடோ, CN- சயனிடோ. இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கு வந்து பேர்கள் நம்ம எங்கே பார்த்துருக்கோம், இணிகள்னு படிக்கிறப்ப வந்து பார்த்துருக்கோம். இப்போ நேரயணி பொட்டாசியம் இருக்குது. அடுத்து வந்து ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு முதல் அணைவுச் சேர்மத்தில் பார்த்தோம்னா என்ன ஈனிகள் இருக்குது பார்த்தோன்னா சிஎன் ஈனிகள். ஸோ சிஎன் ஈனிகளுக்கு பேர் என்ன வந்து சயனிடோ, சிஎன் ஈனிகளுக்கு பேர் வந்து சயனிடோ. பொட்டாசியம்ங்கிறது என்ன போக்கணும் போடணும், சயனிடோ வந்து போடணும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா ரெண்டாவது கொடுத்த சேர்மத்தில் என்ன இருக்குது, H2O நீர். அந்த நீருக்கு வந்து சிறப்பான பெயர்னா அக்குவா, இப்போ அக்குவான்னு போடணும். இப்போ மூன்றாவது சேர்மத்தில் இஎன் இருக்குது, இஎனுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன், எத்திலின் டையமின். இந்த ஈனிகளுடைய பெயர் கண்டுபிடிச்சிட்டோம். ஈனிகள் பெயர் கண்டுபிடிச்ச பிறகு அடுத்து என்ன செய்ய போகிறோம், எத்தனை ஈனிகள் இருக்குங்கிற நம்ம வந்து கிரேக்க முன்னொட்டுகளை பயன்படுத்தி எழுதணும். ஒரு ஈனிகள் இருந்தால் நம்ம எழுத தேவையில்லை, இரண்டு இருந்தால் டை, மூணு இருந்தால் ட்ரை, நாலு இருந்தால் டெட்ரா, அஞ்சு இருந்தால் பெண்டா, ஆறு இருந்தால் ஹெக்ஸான் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை முதல் கொடுக்கப்பட்ட அணைவு சேர்மத்தில் வந்து சயனிடோ என்ற ஈனிகள் இருக்குது, அது எத்தனை ஈனிகள் இருக்குது, ஆறு ஈனிகள். அப்போ என்ன சேர்க்கணும், கிரேக்க முன்னொட்டு என்ன சேர்க்கணும், ஹெக்ஸா. அப்போ இதுக்கு நேர என்ன இருக்குது, பொட்டாசியம், ஹெக்ஸா சயனிடோ, அது போட்டாச்சு. அடுத்து கீழே இருக்க ரெண்டாவது சேர்மத்தில் பாருங்கள் என்ன ஈனிகள் இருக்குது, அக்குவா, எத்தனை இருக்குது, ஆறு இருக்குது. அப்போ ஹெக்ஸா அக்குவா அப்படி முடிஞ்சு. அடுத்து இஎன் ஈனிகள், ஈனிகள் என்பது எத்திலின் டையமின், எத்திலின் டையமின். இப்போ நம்ம ஈனிகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில் கிரேக்க முன்னொட்டுக்கள், கிரேக்க முன்னொட்டுக்கள் ஏதேனும் இருப்பின் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தா எத்திலின் டையமின், டை என்ற கிரேக்க முன்னொட்டுகளானது இந்த சேர்மத்தில் இருக்குது. ஸோ அந்த சேர்மத்தில் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணுமா வந்து இதுக்கு டை என்ற ட்ரை என்ற கிரேக்க முன்னொட்டுக்களை பயன்படுத்தக்கூடாது. அந்த எத்திரின் டயமின் என்ற ஈனிகளின் பெயரை ப்ராக்கெட் பண்ணிவிட்டு ஒரு ஈனிகள் இருந்தால் அப்படியே விட்டுறணும், ரெண்டு இனிகள் இருந்தால் பிஸ், மூணு இனிகள் இருந்தால் ட்ரிஸ், நாலு இனிகள் இருந்தால் டெட்ராகிஸ் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தணும். இதில் பார்த்தோம்னா இஎன் என்பது எத்திரின் டயமின், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்க்க போகிறோம், எத்தனை இனிகள் இருக்குது, மூன்று இனிகள் காணப்படுகின்றன. அப்போ என்ன பண்ணணும், ட்ரிஸ் போட்டு ப்ராக்கெட்டில் போட்டு என்ன பண்ண போகிறோம், எத்திரின் டயமின். இப்படி தான் இனிகளுக்கு வந்து பெயர் வேணும். இதை தவிர்த்து நம்ம அடுத்து பார்த்தோம்னா ஒரே அணைவுச் சேர்மத்தில், ஒரு அணைவுச் சேர்மத்தில் வந்து பல் ஈனி முனைப்பெற்ற அணைவுச் சேர்மங்கள், பல் இணைவுனா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட இணிகள். ஸோ எடுத்துக்காட்டாக வந்து சிஓ CL3 சிஓ CL3 NH3 என்ற ஈனிகள் வந்து ஒரு ஈனிகள் இருக்குது. ஸோ இந்த ஈனிகளில்
எத்தனை இணைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு வயான் இணைகள் இருக்கு ஒரு அணைவுச் சேர்மத்தில். இந்த வகையான அணைவுச் சேர்மத்தில் இரண்டு வகையான இணைகள். அவ்வாறு இரண்டு வகையான அணைவு இணைகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் வந்து சிஎலுக்கு பேர் என்ன பார்க்கணும் குளோரிடோ, தென்கஸ்ரிக்கு பேர் என்ன பார்க்கணும் அம்மைன். ஸோ இரண்டு எழுத்துக்களில் வந்து ஆங்கில அகர வரிசைப்படி யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னா அம்மைன் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அப்போ அவங்கள தான் ஃபஸ்ட் எழுதணும். ஸோ இந்த நான் இப்போ எழுதின சேர்மத்தில் வந்து நேர் அணிகள் கிடையாது. நேர் அணிகள் இல்லாத அடுத்து நான் செய்ய போகிறோம் ஈனிகள். ஈனிகள் எத்தனை ஈனிகள் இருக்குது இரண்டு வகையான ஈனிகள், குளோரிடோ ஈனிகள் இருக்குது அம்மைன் ஈனிகள் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட் எழுதணும் அம்மைனை தான் வந்து ஆங்கில அகர வரிசைப்படி சேர்க்கணும். அம்மைன் எத்தனை அம்மைன் இருக்குது மூணு. இப்போ மூணு அம்மைன் இருக்கப்ப ட்ரை அம்மைன். அடுத்து குளோரிடோ இருக்குது, குளோரிடோ எத்தனை குளோரிடோ இருக்குது மூணு இருக்குது, ட்ரை குளோரிடோ. இந்த மாதிரி இனிகளுக்கு வந்து பெயரிடணும். ஸோ இந்த மாதிரி இனிகளை ஃபுல்லாக வந்து பெயரிட்ட பிறகு அடுத்து என்ன சேர்க்கணும்னா வந்து மைய உலோக அயனி. மைய உலோக அயனிக்கு வந்து பெயரிடணும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நேர் அயனி, அடுத்து இனிகள். இனிகளில் தான் நம்ம என்ன செஞ்சோம் மூணு முறையை வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு இனிகள் வந்து என்ன இனிகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு அந்த அதே இனிகளில் வந்து ஏதாவது கிரேக்க ஒட்டுக்கள் இருந்தால் அதுக்கு எப்படி பெயர்றது, அதே போல் ஒன்றுக்கு மேற்பட்ட ஈனிகள் வந்து அணைவுச் சேர்மத்தில் காணப்பட்டால் அதுக்கு எப்படி பெயர்றதுங்கிறது மூன்று வித்தியாசமான முறையை வந்து ஈனிகளில் நம்ம மைண்டில் செட் பண்ணி பார்க்கணும். அடுத்து ஈனிகள் பிரகாரம் அடுத்து என்ன நம்ம பார்த்தோம்னா வந்து மைய உலோக அயனி. மைய உலோக அயனி என்பது எழுதுகிறப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அணைவு கோளம், அணைவு கோளத்தின் மீது மின்சுமை என்ன மின்சுமை இருக்குன்னு பார்க்கணும். நேர்மின்சுமை இருந்தால் அந்த மைய உலோக அணியினுடைய பெயரை அப்படியே எழுதணும். சப்போஸ் எதிர்மின்சுமையாக இருந்தால் ஏட் என்னும் வார்த்தையை சேர்க்க வேண்டும். மைய உலோக அணிவின் கூட ஏட் என்ற வார்த்தையை சேர்க்கணும். எடுத்துக்காட்டாக கே ஃபோர் எஃபிசிஎன் சிக்ஸ் என்ற அணைவுச் சேர்மத்தை நம்ம பார்த்தோம்னா கே ஃபோர் இங்கே நேர்மின் இருக்குது. அப்போ இந்த அணைவின் மீது என்ன மின்சுமை இருக்கும் எதிர்மின்சுமையானது காணப்படும். அப்போ இந்த அணைவின் மின்சுமை வந்து எதிர்மின்சுமை. அப்போ இந்த மைய உலோக அணுவுக்கு நம்ம எப்படி பெயரிடணும் எஃபினா ஃபெர்ரஸ் அது நேர்மின்னாக இருந்தால். இப்போ என்ன இருக்க போது எதிர்மின் சுமை பண்ணுற அணைவு கோளமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் ஃபெர்ரேட். அதே போல் இதில் நம்ம பார்த்தோம்னா கோபால்ட் இருக்குது, இங்கே என்ன இருக்குது நேர்மின் சுமை இருக்குது. அப்போ கோபால்ட்டை நேர்மின் சுமையாக இருந்தால் கோபால்ட்னு எழுதிடலாம். அதே போல் இங்கே என்ன இருக்குது குரோமியம் இருக்குது, இங்கே என்ன இருக்குது பார்த்தோன்னா சிஎல் த்ரீ இது எதிர்மின் சுமை இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும் நேர்மின் சுமையாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் கோபால்ட்டை கோபால்ட்னு போட போகிறோம். அதே போல் குரோமியத்துங்க குரோமியம்னு போட போகிறோம். அதே போல் இந்த இதில் பார்த்தோன்னா சிஓ சிஎல் த்ரீ என்கஸ் த்ரீ இங்கே என்ன இருக்குது இந்த அணைவின் மீது மின்சுமை வந்து இந்த இடத்துல என்ன பார்த்தோம்னா பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ மின்சுமை அற்றிருந்தால் நம்ம என்ன போட போகிறோம் கோபால்ட் அப்படியே வந்து எழுத போகிறோம். இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேர அயனி பொட்டாசியம் போட்டாச்சு, அடுத்து ஈனிகள் ஹெக்ஸா சயனோ அதுவும் போட்டாச்சு. அடுத்து என்ன சார் போகணும் மைய உலோக அணு. மைய உலோக அணு என்ன இருக்குங்க எஃபி இருக்குது. ஸோ இங்கே எதிர்மின்சுமை பெற்ற அயனி கோளம்னால வந்து ஃபெர்ரேட் பொட்டாசியம் ஹெக்ஸா சயனோ ஃபெர்ரேட் போட்டாச்சு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் நேர அயனிகள் கிடையாது, இதில் என்ன இருக்குது அக்குவா இருக்குது. எத்தனை அக்குவா இருக்குது ஹெக்ஸா அக்குவா. ஹெக்ஸா அக்குவா நேர்மின் அயனினால் வந்து கோபால்ட் ஹெக்ஸா அக்குவா கோபால்ட் போட்டாச்சு. இங்கே அதே போல் வந்து எத்திலீன் டயமின். ஸோ எத்திலீன் டயமின் நம்ம என்ன செய்ய போகிறோம் எத்திலீன் டயமிங்கிறப்ப வந்து கிரேக்க முன்னோட்டுகள் இருந்தது. ஸோ கிரேக்க முன்னோட்டுகள் அந்த ஈனிகளில் காணப்பட்டால் நம்ம என்ன செய்யணும் வந்து ப்ராக்கெட்டில் எத்திலீன் டயமினை போட்டு எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது. அப்போ ட்ரிஸ் எத்திலீன் டயமின். இங்கே என்ன இந்த அணைவு கோளம் வந்து நேர்மின் சுமை பெற்றது. அப்போ ட்ரிஸ் எத்திலீன் டயமின் குரோமியம் அப்படின்னு போட்டாச்சு. அதே போல் இதில் நம்ம பார்த்தோம்னா இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க ரெண்டு ஈனிகள் இருக்குது. இப்போ அம்மை நீங்கள் இருக்குது குளோரணிகள். பட் இங்கே அம்மை நீங்கள் வந்து அம்மை என்கஸ் த்ரீ த்ரைஸ் என்கஸ் த்ரீ த்ரைஸில் ட்ரை அம்மைன் ட்ரை அம்மைன் ட்ரை குளோரோ கோபால்ட் இதே போல் போட்டு முடிச்சிட்டோம். மைய உலோகனுக்கு பேர் இப்படி தான் கொடுக்க போகிறோம். இந்த மைய உலோகனு எழுதின பிறகு மைய உலோகனு எழுதின பிறகு அடுத்து நினைக்கணும்னா ஆக்சிஜனேற்ற எண் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லாருக்கும் வந்து ஆக்சிஜனேற்ற எண் வந்து கண்டுபிடிக்க தெரியும். இப்போ எடுத்துக்காட்டாக கே ஃபோர் எஃபிசிஎன் சிக்ஸ் என்ற அணைவு சேர்மத்து ஆக்சிஜனேற்ற எண் எது நமக்கு என்ன வந்திருக்கும் ரெண்டுன்னு வந்திருக்கும். இதுக்கு ரெண்டு இதுக்கு என்ன வரும் இதுக்கு மூணு வரும். இதுக்கு அதே போல் இதுக்கு மூணு வரும் இதுக்கு அதே போல் மூணு வரும். ஸோ இதுக்கு ரெண்டு மீது இருக்கலாம் மூணு ஆக்சிஜனேட்டரையும் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஆக்சிஜனேட்டரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். மைய உலோகனு பெயரை எழுதின பிறகு ரோமன் நியூமரலில் ரோமன் குறியீடினை பயன்படுத்தி ப்ராக்கெட் போட்டு என்ன செய்யணும் அந்த ஆக்சிஜனேட்டர் எண்ணெய் வந்து ரோமன் குறியீட்டால் குறிப்பிட வேண்டும். ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா இங்கே பொட்டாசியம் ஹெக்ஸா சயனோ ஃபெர்ரேட் எழுதிட்டோம். அடுத்து என்ன வந்திருக்கு டூன்னு வந்திருக்கு. டூவை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் ரோமன் குறியீடு ரோமன் குறியீடில் அப்படி ப்ராக்கெட் பண்ணி டூ
இப்படி போட்டுறணும். அதே இப்படி இதுக்கு பார்த்தோம்னா இதுக்கு என்ன வந்திருக்கு, ஹெக்ஸா அக்வா கோபால்ட் த்ரீ. இதுக்கு அதே போல் ட்ரிஸ் எத்திலின் டயாமைன் குரோமியம் த்ரீ. இங்கே அதே போல் வந்து ட்ரையமைன் ட்ரைக்ளோரோ கோபால்ட் த்ரீ இந்த மாதிரி ப்ராக்கெட் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி ப்ராக்கெட் பண்ணி கொடுத்த பிறகு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் எதிர்மின் சுமைப்பற்ற அயனிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எதிர்மின் சுமைப்பற்ற அயனிகள் எங்கே இருக்கும், ப்ராக்கெட்டுக்கு இடதுபுறம் காணப்படும். இந்த ப்ராக்கெட் இடது பக்கத்தில் எதிர்மின் சுமைப்பற்ற அயனிகள் இதில் இல்லை, இதுலேயும் கிடையாது, இதில் இருக்குது இதில் இல்லை. அப்போ எதில் மட்டும் இருக்குது, இந்த மூன்றாவது சேர்மத்தில் மட்டும் எதிர்மின் சுமைப்பற்ற அயனிகளானது காணப்படுகின்றன. அப்போ மூன்றாவது எதிர்மின் சுமைப்பற்ற அயனிகள் காணப்படுவதால் அதுக்கு பேர் கொடுக்கணும். இதுக்கு வந்து நம்ம இனிகள் பேர் கொடுக்கக்கூடாது. சாதாரணமாக வந்து சிஎல்னா குளோரைட் தெரியும், அந்த குளோரைட் பேரை கொடுத்தாவே போதும். இதுக்கு இல்லை, இதுக்கு கிடையாது, இதுக்கு என்ன இருக்குது, இதுக்கு குளோரைடு இருக்குது. இப்போ ட்ரிஸ் எத்திலின் டயாமின் குரோமியம் த்ரீ ப்ராக்கெட் வரைக்கும் கொடுத்துட்டோம், அடுத்த நாளுக்கு குளோரைடு முடிச்சிட்டோம். சப்போஸ் எதிர்மின் சுமை பெற்ற அயனிகள் இல்லாட்டினா இதில் இல்லை, அப்படியே பேரை முடிச்சிடலாம். என்ன பேர் வந்துச்சுக்கு, பொட்டாசியம் ஹெக்ஸா சயனோ ஃபெர்ரைட் டூ, அது முடிஞ்சு. இதே போல் இதுக்கு வந்து ஹெக்ஸா அக்குவா, ஹெக்ஸா அக்குவா கோபால்ட், கோபால்ட் த்ரீன்னு போட்டோம். அடுத்து இங்கே என்ன இருக்குது, மின்சுமை அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களே மின்சுமை கொடுத்துருக்காங்க. மின்சுமை கொடுத்துருந்தா நம்ம ஆக்சிஜனேட்டருக்கு ப்ராக்கெட் கங்கிட்ட என்ன பண்ணணும், அயனி அப்படின்னு முடிக்கணும். இப்போ இங்கே ப்ராக்கெட் இங்கே மின்சுமை இருக்குது, அப்போ அயனின்னு போடணும். இப்போ ஹெக்ஸா அக்குவா கோபால்ட் த்ரீ அயனி, இதில் கிடையாது, இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், போட தேவையில்லை. இங்கே வந்து இல்லை, அப்போ விட்டுடலாம் முடிஞ்சு. இப்படி தான் வந்து நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொன்றுக்கு வந்து பெயர் கொடுக்க வேண்டும். இதே ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று நான் உங்கள் இப்போ கொடுப்பேன், அதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணி காமிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டாக சியூ என்ஹெச் த்ரீ ஃபோர் டைம்ஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் என்ற ஒரு அணைவுச் சேர்மம், சியூ என்ஹெச் த்ரீ ஃபோர் டைம் டூ ப்ளஸ் என்ற அணைவுச் சேர்மத்துக்கு வந்து பேர் கொடுக்குறோம்னா இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், நேர அயனி இருக்கா, இதில் இல்லை. அடுத்து நான் பார்க்கணும் ஈனிகள், ஈனிகள் என்ன அணிகள் இருக்குது, ஒரே ஒரு ஈனிகள், என்ன அணிகள், என்ஹெச் த்ரீ அம்மை ஈனிகள் காணப்படுகின்றன. அப்போ அம்மை நீங்கள் இதில் வந்து காணப்படுகின்றது. ஸோ அம்மை நீங்கள் இதில் காணப்படுறதுன்னா எத்தனை நீங்கள் இருக்குது, நான்கு நீங்கள் இருக்குது. அப்போ என்ன நீங்கள் ஃபோர் அம்மைன், இது ஃபோர் அம்மைன். அடுத்து என்ன இருக்குது, சி யூ காப்பர், இங்கே என்ன இருக்குது, நேர்மின் சுமை தான், அப்படியே காப்பர் போட்டுடலாம்னா ஃபோர் அம்மைன் காப்பர். ஆக்சிஜன் வச்சா என்ன வரும், டூ கிடைக்கும். அப்போ டெட்ரா அம்மைன் காப்பர் டூ அயான் இதில் இருக்குல்ல, அப்போ அயனி. இப்போ டெட்ரா அம்மைன் காப்பர் டூ அயனின்னு பேர் கொடுக்கணும். இதே போல் பயிற்சி பண்ணுறதுக்கு வந்து நிறைய அணைவுச் சிரமங்கள் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எடிட்டம் என்ன செய்யணும், புக்கில் இருக்கக்கூடிய வந்து ஃபாலோ பண்ணி நிறையா நம்ம வந்து போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே போல் பார்த்தோம்னா ஆம்பிடண்டேட் லிகான், இரு முனை வழி பிணைப்பை ஏற்படுத்தும் ஈனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரு முனை வழியை பிணைப்பை ஏற்படுத்தும் ஈனிகள் என்னென்ன ஈனிகள்னா, சயனோ சிஎன் மைனஸ் என்சி மைனஸ் ஐசோ சயனோ, எஸ்சிஎன் மைனஸ் தயோசயனோ என்சிஎஸ் மைனஸ் ஐசோதயோசயனோ. அதே போல் வந்து பார்த்தோம்னா என்ஓ டூ மைனஸ் ஓஎன்ஓ மைனஸ் இது வந்து நைட்ரீட்டோ நைட்ரோ, இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பேர் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஈனிகள்லாம் வந்து இரு முனை வழி பிணைப்பை ஏற்படுத்தும் ஈனிகள், ஆம்பிடண்டேட் லிகாண்ட், ஆம்பிடண்டேட் லிகாண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஈனிகள் இருந்தால் பெயர் கொடுக்கும் பொழுது பெயருக்கு முன்னால் நம்ம என்ன பயன்படுத்தோம்னா, காப்பா, காப்பா என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ஸோ எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா வந்து இப்போ இந்த இதுலேயும் பார்த்தோம்னா கே ஃபோர் எஃப்இ சிஎன் சிக்ஸ் என்றதில் வந்து சிஎன் சயனிடோ இருக்குது. இது என்ன அளிக்கான் சொல்லுவாங்க, இரு முனை வழி பிணைப்பை ஏற்படுத்தும் இனிகள், இது சிஎன் வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பொட்டாசியம் கொடுத்தோம், அடுத்து ஹெக்ஸா சயனிடோ அப்படி கொடுத்தோம். ஹெக்ஸா சயனோ கொடுக்குறப்ப ஹெக்ஸா போட்டு காப்பா, காப்பாங்கிற லெட்டர் நம்ம எப்படி போடணும்னா கே இந்த மாதிரி நம்ம போடணும். இந்த மாதிரி கேன்னு போட்டு பொட்டாசியம் ஹெக்ஸா காப்பா போட்டு சயனிடோ ஃபெர்ரைட் டூ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், பேர் வந்து கொடுக்கணும். இப்படி தான் வந்து எளிமையான முறையில் வந்து நம்ம அணைவுச் சேர்மத்துக்கு ஐயுபிஎஸ்சி பேரினை வந்து பெயரிட வேண்டும். இதான் வந்து ஐயுபிஎஸ்சி முறையினை பெயரிடுதல். தொடர்ந்து இணைதிறன் பிணைப்பு கொள்கையானது இப்பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த வெர்னர் கொள்கையின் வரம்புகளை எல்லாம் வந்து இணைதிறன் பிணைப்பு கொள்கையானது சரி செய்கின்றது. நிறங்கள், காந்த பண்புகள், பன்மை அமைப்புகளை வந்து எடுத்துரைக்கின்றது இணைதிறன் பிணைப்பு கொள்கையானது. இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு சேர்மம் நம்ம போர்டு எழுதி போட்டிருக்கோம், என்ஐசிஎல் ஃபோர் டூ ப்ளஸ் என்ற சேர்மம் எடுத்திருக்கோம். இதில் மைய உலோகம் எதுன்னு பார்த்தோம்னா எண்ணெய். அதே போல் அணைவியன் எத்தனை, நாலு. எதை வச்சு சொல்கிறோம்,
ஈனிகளின் எண்ணிக்கையை பொறுத்து அணைவி எண்ணை வந்து சொல்கிறோம். இப்போ நாலு இருக்குது. இப்போ மைய உலோக அணுவானது அணைவி எண்ணிற்கு ஏற்றவாறு வெற்று ஆர்பிட்டால்களை பெற்றிருக்க வேண்டும். காலியான என் மைனஸ் ஒன் டி ஆர்பிட்டால்களை பெற்றிருக்க வேண்டும். இப்போ இதில் எண்ணெய் நிக்கல் அணுவின் அணியன் 28 தெரியும். ஆக்ஃபா தத்துவத்தினை பயன்படுத்தி எலக்ட்ரான் அமைப்பு எழுதும் பொழுது 4s2 3d8 அப்படின்னு எழுதுவோம். எழுதின பிறகு இந்த இதில் இந்த அணைவு சேர்மத்தில் என்ன மைய உலோக அணுவானது மைய உலோக அயனியாக உள்ளது அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப எண்ணெய் 2+ தான் வந்து இந்த சேர்மத்தினுடைய மைய உலோக அயனி. இப்போ மைய உலோக அயனி இதுதான். இப்போ இதில் 4s2 3d8. இப்போ எண்ணெய் 2+ங்கிறப்ப நம்மளுக்கு என்ன வந்துடும், எண்ணெய் 2+ங்கிறப்ப எண்ணெய் 2+ங்கிறப்ப வந்து 4s0 3d8 வந்து மாறிடும். 4s0 3d8 வந்து எலக்ட்ரான் அமைப்பானது மாறுது. இந்த எண்ணெய் 2+ அயனிக்கு வந்து எலக்ட்ரான் அமைப்பு எழுத போகிறோம். டி ஆர்பிட்டால் 5 போட்டாச்சு, அடுத்து எஸ் ஆர்பிட்டால் 1, பி ஆர்பிட்டால் 3 போட்டோம். இப்போ டி ஆர்பிட்டால் 8 எலக்ட்ரான் இருக்குது, 1 எலக்ட்ரான் இங்கே, 2, 3, 4, 5 இங்கே 1, 6, 7, 8 8 எலக்ட்ரான் போட்டோம். இங்கே வெற்று ஆர்பிட்டால் என்ன இருக்குது, எஸ் ஆர்பிட்டால் வெற்று ஆர்பிட்டால். இப்போ நம்மளுக்கு எத்தனை வெற்று ஆர்பிட்டால் தேவைப்படுது, அணைவியன் 4 இருக்குது, தேவைப்படுறது 4, ஆனால் இருக்குது வெற்று ஆர்பிட்டால் 1 தான், எஸ் ஆர்பிட்டால். எஸ்ஸுக்கு என்ன ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால். இப்போ பி ஆர்பிட்டால் போட்டாச்சு, எங்கே எத்தனை வெற்று ஆர்பிட்டால் இருக்குது, 3 வெற்று ஆர்பிட்டால்கள், இங்கே 1 இங்கே 3, அப்போ டோட்டலாக வந்து 4 வெற்று ஆர்பிட்டால்கள் காணப்படுகின்றன. இந்த 4 வெற்று ஆர்பிட்டால்களிலும் இந்த வெற்று ஆர்பிட்டால் என்ன ஆர்பிட்டால்கள், மைய உலோக அணுவின் ஆர்பிட்டால்கள். இந்த மைய உலோக அணுவின் வெற்று ஆர்பிட்டால்கள் ஆனது ஈனிகளிடமிருந்து எலக்ட்ரான்களை எலக்ட்ரான் இரட்டையை ஏற்று எலக்ட்ரான் இரட்டையை வந்து ஏற்றுக்கொள்கின்றது. ஈனிகளிடமிருந்து எலக்ட்ரான் இரட்டை ஏற்றுக்கொண்டு மைய உலோக அணுவிற்கும் ஈனிகள் வழங்கக்கூடிய எலக்ட்ரான் இரட்டையை ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன ஏற்படுத்துகின்றது, ஒரு சகப்பிணைப்பு கொண்ட அணைவு சேர்மத்தை உருவாக்குகின்றது. இவ்வாறு ஈனிகள் ஆர்பிட்டாலும் அணுவின் ஆர்பிட்டாலும் மேற்பொருந்தும் பொழுது ஈனிகளின் தன்மையை நாம் கவனிக்க வேண்டும். ஸோ ஈனிகளின் தன்மையை கவனிக்கும் பொழுது இவ்வீனிகளானது வலிமை குறைந்த ஈனிகளா அல்லது பலமுள்ள ஈனிகளா என்று ஆராய வேண்டும். ஸோ பலமுள்ள ஈனிகள் வந்து நம்ம இதுவே கொடுத்துருக்கோம், என்ன பலமுள்ள ஈனிகள்னா சிஓ, சிஎன் மற்றும் NH3, இதெல்லாம் வந்து பலமுள்ள ஈனிகள். இப்போ இதில் என்ன ஈனிகள் இருக்குது, சிஎல் ஈனிகள் தான் இருக்குது. ஸோ சிஎல் ஈனிகள் வந்து வலிமை குறைந்த ஈனிகள். ஸோ வலிமை குறைந்த ஈனிகள் ஆதலால் இவை என்ன செய்யறதுனா வந்து தனித்த எலக்ட்ரான்களை இணை சேர்க்காது, தனித்த எலக்ட்ரான்களை இணை சேர்க்காது. ஆனால் பலமுள்ள ஈனிகள் என்ன செய்யணும் வந்து தனித்த எலக்ட்ரான்களை இணை சேர்க்கும். தன்னுடைய விசையினை பயன்படுத்தி பலமுள்ள ஈனிகள் தனித்த எலக்ட்ரான்களை இணை சேர்க்கும் தன்மை கொண்டவை. இப்போ இதில் வந்து இதில் வந்து குறைப்புல ஈனிகள் தான் காணப்படுகின்றன. ஸோ குறைப்புல ஈனிகள் என்ன செய்யாது, தனித்த எலக்ட்ரான்களை இணை சேர்க்காது. அப்போ வெற்று ஆர்பிட்டல் எங்கெங்கே இருக்குது, எஸ் ஆர்பிட்டாலையும் பி ஆர்பிட்டாலும் தான். இந்த பி எஸ் மற்றும் பி வெற்று ஆர்பிட்டாலில் சிஎல் மைனஸ் ஈனிகள் மேற்பொருந்தி ஈனிகளின் ஆர்பிட்டால்கள் மைய உலோக அணிவின் ஆர்பிட்டால்களுடன் பொருந்தி நம்மளுக்கு என்ன உருவாகுதுன்னா இனக்கலப்பை உருவாக்குகின்றன. இந்த இரண்டு ஆர்பிட்டால்களும் இதன் ஆர்பிட்டால் இனக்கலப்பாங்க, எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும். இந்த நாளில் தான் வந்து நம்மளுக்கு ஈனிகளின் ஆர்பிட்டாலும் மைய உலோக ஆர்பிட்டால்களும் மேற்பொருந்துகின்றன. ஈனிகளின் ஆர்பிட்டால்களும் மைய உலோக அணுவின் ஆர்பிட்டால்களும் மேற்பொருந்துவதால் இனக்கலப்பு உருவாகின்றது. என்னென்ன இனக்கலப்பு பாருங்க, எஸ் ஆர்பிட்டால் 1 இருக்கு, பி ஆர்பிட்டால் 3 இருக்கு. அப்போ நம்மளுக்கு உருவாகக்கூடிய இனக்கலப்பு sp3 இனக்கலப்பு. ஸோ இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் உருவாவதால் திசையொப்பு பண்புகளை பெற்றுள்ளன. திசையொப்பு பண்புகள் பெற்றுள்ள அனைத்து அணைவு சேர்மங்களும் பன்முகி அமைப்புகள். பன்முகி என்பது எதை குறிக்கிறா வந்து வடிவத்தினை குறிப்பது. ஸோ வடிவத்தை வந்து பெற்றுள்ளது. இப்போ இதில் அணைவியன் வந்து 4, அணைவியன் 4 இருக்கிறப்ப நம்ம பிபிடி அட்டவணை எடுத்து நம்ம பார்க்குறப்ப 4 என்ற அணைவியன் கொண்டிருந்தால் 2 வகையான இனக்கலப்பை உருவாக்கும். 1 sp3 இனக்கலப்பு, 1 மற்றொன்று dsp2 இனக்கலப்பு. sp3 இனக்கலப்பை பெற்றிருந்தால் அவை நான்முகி வடிவத்தையும், டிஎஸ்பி2 இனக்கலப்பை பெற்றிருந்தால் அவை தலசுதர வடிவத்தையும் பெற்றுள்ளன.
அதை வச்சு பார்க்குறப்ப எஸ்பி த்ரீ என கலப்பு எண்ணில் வடிவம் என்ன வடிவம் பாருங்க, நான்முகி வடிவம். இப்போ வடிவம் வந்து நான்முகி, நான்முகி வடிவத்தை கொண்டுள்ளது. அதே போல் அணைவு எண் ஆறு கொண்ட அணைவு சேர்மங்கள் எண்முகி வடிவத்தினை பெற்றுள்ளன. இப்போ காந்தத்தன்மை எடுத்துக்கிடுவோம். காந்தத்தன்மை வந்து அணைவு சேர்மம் உருவா அணைவு சேர்மம் உருவான பின்பு பார்க்கும் பொழுது எலக்ட்ரான்கள் தனித்து காணப்பட்டால் பாரா காந்தத்தன்மை என்றும், ஜோடியாக காணப்பட்டால் டயா காந்தத்தன்மை என்றும் அழைக்கப்படுகின்றது. ஸோ இதில் பார்த்தோம்னா எலக்ட்ரான்கள் இந்த இடத்துல தனித்து காணப்படுகின்றன. இப்போ தனித்து காணப்பட்டால் காந்தத்தன்மை என்ன காந்தத்தன்மை? பாரா காந்தத்தன்மை. பாரா காந்தத்தன்மையை பெற்றுள்ளது. பாரா பாரா காந்தத்தன்மையை பெற்றிருந்தால் இவை காந்த திருப்புத்திறன் மதிப்பையும் பெற்றிருக்கும். காந்த திருப்புத்திறன் மதிப்பு மியூ எஸ், மியூ எஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ரூட் ஆஃப் என் இன்ட்டு என் ப்ளஸ் டூ பிஎம் என்ற வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி காந்த திருப்புத்திறன் மதிப்பினை அளவிட முடியும். அவ்வாறு அளவிடும் பொழுது என் என்பது எதை குறிக்கின்றது எனில் தனித்த எலக்ட்ரான்களை குறிக்கின்றது. எத்தனை தனித்த எலக்ட்ரான்களுக்கு? இரண்டு தனித்த எலக்ட்ரான்கள். இப்போ எண்ணுக்கு பதிலாக ரெண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பிரதியிட்டு செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா வந்து ரூட் ஆஃப் எயிட்டுன்னு கிடைக்கும். ஸோ ரூட் எட்டுக்கு வந்து ரூட் எடுத்தால் 2.83 BM 2.83 BM கிடைக்கும். பிஎம் என்பது காந்த திருப்பத்தினுடைய அலகு. பிஎம் என்பதுடைய அப்ரிவேஷன் என்ன பார்த்தோம்னா போர் மேக்னட்டான். ஸோ இவ்வாறு தான் வந்து இணைதிறன் பிணைப்பு கொள்கையினை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒரு அணைவு சேர்மத்தினுடைய இனக்கலப்பு, காந்தத்தன்மை, திசையொப்பு பண்பு, காந்தத்திறன் மதிப்பு ஆகியவற்றை அளவிட முடியும். ஆனால் வினைதிறன் பிணைப்பு கொள்கையானது நிறங்களை எடுத்துரைக்கவில்லை. அதேபோல் அனைத்து அணைவு சேர்மங்களுக்கும் காந்தத்திறன் மதிப்பினை சரிவர இயக்கவில்லை. அதே போல் பார்த்தோம்னா அணைவு எண் நான்கு அணைவு நான்கு கொண்ட அணைவு எண் நான்கு கொண்ட அணைவு சேர்மத்தில் இரண்டு வகையான கலப்பு உருவாகின்றன. எஸ்பி த்ரீ இனக்கலப்புகள், டிஎஸ்பி டூ இனக்கலப்புகள். அதே போல் ஆறில் பார்த்தோம்னா எஸ்பி த்ரீ டி டூ என்ற இனக்கலப்பும் டி டூ எஸ்பி த்ரீ இனக்கலப்பும் உருவாகும். டி டூ எஸ்பி த்ரீ எனில் உள்கூடு ஆர்பிட்டால் அணைவு சேர்மம் என்றும், எஸ்பி த்ரீ டி டூ எனில் வெளிக்கூட்டு ஆர்பிட் அணைவு சேர்மம் என்றும் சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வாறு எஸ்பி த்ரீ டி டூ டி டூ எஸ்பி த்ரீ என்று உள்கூடு வெளிக்கூடாக உருவாகின்றது என்ற கருத்துக்களை விபிடி ஆனது எடுத்துரைக்கவில்லை. எனவே இக்கொள்கையானது இந்த கருத்துக்களை எடுத்துரைக்காததால் தோல்வியுற்றது. இதற்கு அடுத்தாற்போல் வந்து சிஎஃப்டி படிக புல கொள்கையானது இந்த கொள்கையினுடைய வரம்புகளை சரி செய்ய வருகின்றது. அடுத்து இதை தொடர்ந்து வந்து எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம்னா Fe F6 4- என்ற அணைவு சேர்மத்தினுடைய காந்தத்தன்மை, இனக்கலப்பு, வடிவம் ஆகியவற்றினை பிபி தியரியின் மூலம் அல்லது இணையதிறன் பிணைப்பு கொள்கையின் மூலம் எவ்வாறு விளக்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டானா, அந்த கொஸ்டின் எப்படி நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது? ஃபஸ்ட்டு Fe F6 4- போட்டாச்சு. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிங்க? ஆக்சிஜனேட்டரை எண் கண்டுபிடிங்க. ஆக்சிஜனேட்டரை யார் கண்டுபிடிப்போம்? மைய உலோக அணிவிற்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். மைய உலோக அணு யார் இதில்? எஃப்இ தான் மைய உலோக அணு. எஃப்இக்கு எக்ஸு. அடுத்து வந்து பார்த்தோம்னா எஃப் ஃப்ளூரிடோ, அதுக்கு மின்சுமை வந்து -1. இப்போ -1 × 6 இருக்குது. இப்போ எக்ஸு ப்ளஸ் -1 × 6 சீக்குவல் டு -4. இந்த சமன்பாட்டை வந்து தீர்வு செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்க போகுது? எக்ஸு சீக்குவல் டு 2 வரப்போகுது. அப்போ மைய உலோக அயனி என்னது? Fe2+ அயனி. Fe2+ அயனி நுழைச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு மைய உலோக அணி என்னது? எஃப்இ. எஃப்இ அணுவினுடைய அணி எண் 26. 4s2 3d6 கடைசியாக வரும். அடுத்து Fe2+ அயனிக்கு வந்து எலக்ட்ரான் இப்போ என்ன வரும்? 4s0 3d6 வரும். இப்போ 4s0 3d6 வரும். இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆர்பிட்டால் வரைபடம் வரைய போகிறோம். இப்போ Fe F6 4- ஆர்பிட்டால் படம் வரையும் பொழுது இதில் வந்து வரைஞ்ச பிறகு எஃப்ல டியில் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. எஸ்ஸில் வந்து எலக்ட்ரான் 0. இப்போ 0 நம்ம வந்து போட்டோம். போட்ட பிறகு இந்த ஈனிகள் என்ன ஈனிகள்? ஈனிகளின் தன்மை என்ன தன்மை? குறைபுல ஈனி. குறைபுல ஈனி எனில் தனித்த எலக்ட்ரான்களை இணை சேர்க்காது. அப்போ இணை சேர்க்காமல் இருந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து எங்கெங்கே வெற்று ஆர்பிட்டாக வந்துருச்சு? எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் வெற்றாக இருக்கும்.
இப்போ எஸ்ஸும் பியும் வெற்றாக இருக்கும் பொழுது இப்போ நம்மளுக்கு என்ன வெற்று ஆர்பிட்டால் வேணும், 1+3 4 இருக்குது நம்மளுக்கு தேவை, எத்தனை கோஆர்டினேஷன் நம்பர் அதாவது அணைவியன் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. அப்போ எஸ்ஸில் 1 இருக்குது, பியில் வந்து 3 இருக்குது, அப்போ 2 சேர்த்தா 4. இப்போ பி கெடுத்த என்ன ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால். இப்போ டிக்கு போகிறப்ப நமக்கு என்னது, எக்ஸஸ் ஆஃப் ஆர்பிட்டால் கிடச்சிருச்சு. அப்போ எங்கெங்கே நெக்லப்பு நடக்க போகுது, எஸ் ஆர்பிட்டாலில் 1, பி ஆர்பிட்டாலில் 3, டி ஆர்பிட்டாலில் 2. அப்போ மைய உலோக அணுவின் ஆர்பிட்டாலுடன் என்ன ஆர்பிட்டால்கள், எஃப் மைனஸ் சீனியுடைய ஆர்பிட்டால்கள், மைய உலோக அணுவின் ஆர்பிட்டால்களும் எஃப் மைனஸ் சீனியின் ஆர்பிட்டாலும் ஒன்றொன்று மேற்பொருந்தும் பொழுது நம்மளுக்கு என்ன இனக்கலப்பு உருவாகின்றது, SP3D2 என்ற இனக்கலப்பானது உருவாகின்றது. இப்போ SP3D2 இனக்கலப்பு உருவாகும் பொழுது அணைவியன் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. இணைய அமைப்பு கொள்கையின் அட்டவணையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 6 என்றால் SP3D2னாலும் சரி, D2 SP3னாலும் சரி, நமக்கு என்ன கிடைக்க போதும், எண்முகி வடிவம் தான் கிடைக்கும். அப்போ அதனுடைய வடிவம் என்ன வடிவம், எண்முகி வடிவம். இப்போ காந்தத்தன்மை நீங்களே பார்த்துடலாம், காந்தத்தன்மையில் எத்தனை எலக்ட்ரான் தனித்து எலக்ட்ரான்கள் இருக்குது, 4 எலக்ட்ரான்கள் தனித்து காணப்படும். அப்போ எலக்ட்ரான்கள் தனித்து காணப்பட்டால் காந்தத்தன்மை என்ன காந்தத்தன்மை, பாரா காந்தத்தன்மை. இப்போ μs மதிப்பு, எண் மதிப்பு என்ன போட போகிறோம், 4 போட போகிறோம். இப்போ 4 போடுறப்ப நம்மளுக்கு √24 கிடைக்கும். 24 ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 4.90 போர் மேக்னட்டான். இப்போ காந்த திறன் திருப்பத்திறன் மதிப்பு என்னென்னு பார்த்தோம்னா 4.90. இவ்வாறு தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதே போல் பார்த்தோம்னா FeCN6. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து குறைபுள்ள இனிகள், அடுத்து நம்ம பார்க்க போகிற என்ன இனிகள்னா வந்து வலிமை உள்ள இனிகள், பலமுள்ள இனியை வச்சு பார்க்க போகிறோம். FeCN6 4-, இதுக்கு ஆக்சிஜனேட்டர் எண் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். X+-1 × R = -4, அதை நம்ம தீர்வு வந்து கொண்டு வந்தால் X = 2 வரப்போகுது. இப்போ மைய உலோக அணி என்னது, Fe2+ தான் மைய உலோக அணி. அடுத்து என்ன செய்யணும், Fe அணுவுக்கு அணி எண் 26, அதுக்கு நம்ம போட்டோம்னா 4s 3d6 வருமா, Fe2+ எனக்கு என்ன வரும், 4s 0 3d6 வரப்போகுது. இதில் Fe2+ அயனியில் வந்து இந்த சேர்மத்தில் ஈனிகளின் தன்மை என்னன்னு பார்த்துடணும். என்னவா இருக்குது, சயனிடோ, சயனிடோ என்பது என்ன இனிகள், பலமுள்ள இனிகள். வேறு ஏதேனும் பலமுள்ள இனிகள் உள்ளதா அப்படின்னு பார்த்தோம், இருக்குது. என்னென்ன இருக்குது, சிஓ இருக்குது, என்கசி இருக்குது, இதை விட எக்ஸ்ட்ரா நிறைய இனிகள் இருக்குது. நம்ம 12th லெவலில் இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ நம்மளுக்கு என்ன நமக்கு தெரிஞ்ச பலமுள்ள இனிகள், சிஓ பலமுள்ள ஈனி, சிஎன் பலமுள்ள ஈனி, என்கசி பலமுள்ள இனிகள். அடுத்து நம்ம பார்த்தோம்னா Fe2+ அயனிக்கு ஆர்பிட்டால் வரைபடம் வரைய போகிறோம். ஆர்பிட்டால் வரைபடம் வரைய போகிறப்ப டியில் 6 எலக்ட்ரான் போட்டாச்சு, எஸ்ஸில் எலக்ட்ரான் கிடையாது. நமக்கு வெற்று ஆர்பிட்டல் அங்கே எத்தனை இருக்குதுல, 1 மட்டும் தானே இருக்குது. ஆனால் இந்த இனிகள் என்ன இனிகள், பலமுள்ள இனிகள். இப்போ என்ன செய்யும், தனித்த எலக்ட்ரான்களை ஃபுல்லாக ஜோடி சேர்க்கும். அப்போ Fe2+ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 4 இருக்குது. 4 ஜோடி சேர்க்குறப்ப நம்மளுக்கு மீது எத்தனை வெற்று ஆர்பிட்டல் வந்துருச்சு, 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் 2 ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டல் 2 இருக்குது, எஸ் ஆர்பிட்டல் 1 இருக்குது. இப்போ டோட்டல் அப்போ 3 வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இன்னும் எத்தனை வேணும், அணைவின் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. அப்போ இன்னும் எத்தனை வேணும், நமக்கு 3 வேணும். அப்போ 3 எங்கே போனோம், எஸ் கிடது பி ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல் எத்தனை இருக்கும், 3 ஆர்பிட்டல். அப்போ 3+3 6 வந்துருச்சு. இப்போ டி ஆர்பிட்டலில் 2 வெற்றாக இருக்குது, எஸ்ஸில் 1 வெற்றாக இருக்குது, பியில் 3 வெற்றாக இருக்குது. அப்போ மொத்தம் 6 வெற்று ஆர்பிட்டால்கள். இந்த 6 மைய உலோக அணுவின் வெற்று ஆர்பிட்டால்களுடன் யார் மேற்பொருந்துறாங்க, சிஎன் என்ற இனிகளின் ஆர்பிட்டால்கள் மேற்பொருந்துகிறது. அவ்வாறு மேற்பொருந்தும் பொழுது நம்மளுக்கு என்ன உருவாகின்றது, D2SP3 என்ற இனக்கலப்பானது உருவாகின்றது. அணைவியன் 6னா D2SP3-ஆ கிடைக்கும், இல்லாட்டினா SP3D2-ஆ கிடைக்கும். ரெண்டு இனக்கலப்பு வந்தாலும் வடிவம் என்ன வடிவம், எண்முகி வடிவமே தான். இப்போ காந்தத்தன்மையில் என்ன கிடைக்கும்பா, காந்தத்தன்மை பார்த்தீங்கன்னா இது தனித்த எலக்ட்ரான் காணப்படுகின்றனவா, தனித்த எலக்ட்ரான்கள் கிடையாது. அப்போ என்ன காந்தத்தன்மை, டயா காந்தத்தன்மை. இப்போ μs மதிப்பு என்ன வரும், 0. இப்போ டயா காந்தத்தன்மை μs மதிப்பு 0. அதே போல் பார்த்தோம்னா இதில் வந்து நிறத்தை வந்து விபிடி கொள்கையானது எடுத்துரைக்கவில்லை, எனவே இந்த கொள்கையினுடைய வரம்புகளை சரி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட கொள்கை தான் வந்து என்ன கொள்கைனா வந்து படிகப்புல கொள்கை. இந்த விபிடியின் வரம்புகள் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம், நிறங்கள் விளக்கவில்லை, உள்ளாற்றல்கள் மற்றும் வெளியாற்றல்கள் பற்றி விளக்கவில்லை. அதே போல் பயிற்சி கணக்குகள் நீங்களாக வந்து புக்கை பார்த்து போடலாம், நம்ம ஸ்டைலையும் ஒரு ரெண்டு பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்கோம், அந்த பயிற்சி கணக்கை பார்த்து நீங்களாக வந்து உங்கள் நாலேஜ்னு நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு விபிடி இந்த இணையம் இணைப்பு கொள்கை மூலமாக கண்டிப்பாக வந்து நீட்டில் ஒரு கொஸ்டின் இருக்குது, 4 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த நல்ல இதை தெளிவாகும், நல்ல நிறையா கொஸ்டின்ஸை போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து 4 மார்க் ஈஸியாக நம்ம வந்து வாங்கிட முடியும். நன்றி மாணவர்களே.
இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824015000.